அணுக்களின் தன்மை பற்றி பேசும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உஷ்ணம் தந்து அந்த அணுக்களுக்கு பெண்மை ஆண்மை சக்தி குறைக்கிறான். மிகப்பெரிய ரகசியம் இது. பெண்மை ஆண்மையாக இருக்கக்கூடிய அணுக்களுடைய அணுக்களுக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்குறான், ஒரு அனல் கொடுக்குறான். அந்த அனல் கணக்காக கொடுத்து வந்தால் எப்படி உடம்பு 198.4 டிகிரி வெப்பம் அந்த உஷ்ணம் இருந்தால் உடம்புலாம் இருக்குமோ அதே வெப்பத்தை அளவறிந்து ஈவன் மெதுவாக அணுக்களும் சாகாமலும் அந்த அணுக்கள் சாகடிக்காமல் சாகடித்தல் தான். அணுக்களை சாகடிக்காமல் சாகடிப்பது தான் அவாறுத்தல். இது சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம். சரி, இப்போ இப்பட்ட அறிவு இப்படியாக வரும், இப்பட்ட அறிவு எப்படி வரும், திருவள்ளுவர் துணை இல்லாமல் வரப்போ ஞானிகள் அத்தனை பேருமே இல்லற திறந்தவர் சார். வள்ளுவருக்கு வாசி என்ற ஒரு மனைவி, வசிஷ்டர் கூட அருந்ததின்னு ஒரு மனைவி இருக்குது, அகத்தியருக்கு லோபாமுத்திர என்ற ஒரு மனைவி, திருமணம் செய்தவர்கள் தான். திருமணம் செய்தவர்கள் எப்படி ஆசை இருக்க முடியும்? அவர் தான் சொல்கிறார், வள்ளுவர் வந்து குடும்ப இல்லறம் செய்தவர், இல்லற செய்தவர் நமக்கு அவ அறுத்தல்னு சொல்லுவார். ஏன்னா நீயே திருமணம் செய்திருக்கிறாய், நாம் திருமணம் இல்லாமல் செய்திருக்கிறேன். இப்போ முதுபெரும் தலைவர் சுப்பிரமணியர், அவருக்கு ரெண்டு மனைவி. அப்போ அவர் என்ன செய்கிறார், அது ஒரு வீரபாகு என்றது படைத்தலைவர் அவருக்கு, சுப்பிரமணியருக்கு. ஒரு முருக பக்தன் போய் கேட்டான், ஆசான் சொல்லுகிறாரே அவா இருக்க வேணும், அவா இருக்க வேணும்னு சுப்பிரமணியர் சொல்லுகிறாரே, அவருக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்கிறையா, வள்ளியும் தேவயானையும், அவர் வந்து ஆசை இருக்குன்னு எங்களுக்கு சொல்கிறார். வீரபாவுக்கு பல் இருக்கு, அவர் கோவம் வந்துடுச்சு, நர நரண்டு பல்ல கடித்தார், பூமியெல்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்கு. ஐயா சொற்று கோபம் இல்லாமல் என் கருத்தை கேளுங்க, எனக்கு சந்தேகம். அவர் ரெண்டு மனைவி திருமணம் செய்திருக்கிறார், அவர் வந்து தொண்டர்களுக்கு ஆசை இருக்குன்னு சொல்கிறார். அப்போ வீரபாகு சொன்னார், சந்தேகத்தை என்னுடைய ஆசான் பக்தன் என்றது நான் உனக்கு சொல்கிறேன், ஒன்று புரிந்துகொள், வள்ளி என்பது தூள தேகம், குறவர் வேடர் குலத்தை பிறந்தவள், அவள் வந்து வள்ளி என்பது தூள தேகம், தெய்வயானை என்பது சூட்சம தேகம், இது இச்சாசக்தி, இது காமத்துக்குரிய தேகம் உள்ளது, இச்சாசக்தி ஞானசக்தி சொல்லுவோம், அது தெய்வயானை. அப்போ தூள தேகத்துக்கு வள்ளி என்றும் சூட்சம தேகத்துக்கு தெய்வயானை என்றும் இதை புரிந்துகொள். எல்லாம் வல்ல பரபிரம்மம் திருமணம் செய்யாது, அங்கே ஒன்றுமே இருக்காது, அங்கே காமம் இல்லை, வெகுளி இல்லை, வேண்டுதில்லை, வேறு எந்த விதமான விகல்பம் இல்லை. எல்லா வல்ல பரபிரம்மத்துக்கு இப்படி தத்துவம் வைத்து இருப்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொன்னாங்க. கிரியாசக்தி என்பது மூன்று ரெண்டும் கடந்தது. அப்போ இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்பது ரகசியம். இச்சாசக்தி தான் வள்ளி, ஞானசக்தி என்பது தேவயானி. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்பான்னு. சரியா, இது உடம்பு தூள உடம்புக்கு வள்ளி என்றும் சூட்சம தேகத்துக்கு தேவையானு சொல்லிட்டேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.